மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது அகப்பொருள் இலக்கணம். கடந்த பகுதியில் நாம் பார்த்தது அகப்பொருள் இலக்கணத்தில் கருப்பொருளை பற்றி பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய மூன்று நிலங்களுக்குண்டான கருப்பொருளை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நெய்தல் திணைக்கும் பாலை திணைக்கும் உள்ளான கருப்பொருள்களை பற்றி நாம் பார்க்கலாம். நெய்தல் நிலம் தெய்வம் என்று சொன்னால் வருண தெய்வன், வருணன் தெய்வமாக கொள்ளப்படுகிறது. மக்கள் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். உணவு மீனும் உப்புக்கு பெற்ற பொருளும். உப்புக்கு பெற்ற பொருள் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் சொல்லக்கூடியது கருவாடு என்று சொல்வார்கள். அவர்களுடைய உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருளாக பார்த்தோம். பிறகு அவர்களுடைய விலங்கு முதலை, சுறா அவர்களுடைய விலங்காக சொல்லப்படுகிறது. பூ தாழைப்பூவும் நெய்தல் பூவும் அவர்களுடைய மலர்களாக சொல்லப்படுகின்றன. மரம் புன்னை மரம், ஞாழல் மரம். பறவை கடற்காகம். ஊர் பட்டினம், பாக்கம். பெரும்பாலும் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளை பட்டினம் என்றோ பாக்கம் என்றோ சொல்லக்கூடிய வழக்கம் நம்முடைய தமிழர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் பாக்கம் என்றோ பட்டினம் என்றோ பெரும்பாலும் பாடி என்றோ சேரி என்றோ முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவருடைய நீர் மணற்கிணறு, உவர்கிழி. பறை மீன்கோட்பறையாக சொல்லப்படுகிறது. யாழ் விளர் யாழ். அவர்களுடைய பண் செவ்வழிப்பண். தொழில் மீன்பிடித்தலும் உப்பு விளைத்தலும் அவர்களுடைய தொழிலாக இருக்கின்றது. நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களுடைய தொழில் மீன்பிடித்தலும் உப்பு விளைவித்தலுமாக இருக்கின்றன. இனி கடைசியாக நாம் பார்க்க இருப்பது பாலை நிலம். பாலை நிலத்தினுடைய தெய்வம் கொற்றவை. பாலைவனத்துடைய நிலம் என்ன? மணலும் மணல் சார்ந்த இடம், பாலைவனம், வறண்ட நிலப்பகுதி. அங்கு இருக்கக்கூடிய தெய்வம் கொற்றவை. மக்கள் எயினர், எயிற்றியர். உணவு சூறையாடலால் வரும் பொருள்கள். ஏன் என்று சொன்னால் அங்கு விவசாயம் செய்வதற்கான நிலங்கள் இல்லை, மீன்பிடிப்பதற்கான கடற்கரை இல்லை, காட்டுப்பகுதிகள் கிடையாது, மலைப்பகுதி கிடையாது, அது வறண்ட நிலப்பகுதி. அங்கு வரும் மக்கள் கொண்டு வருகின்ற பொருட்களை சூறையாடி உண்பதனால் அவர்கள் சூறையாடலால் வரும் பொருட்களை உணவாக உட்கொள்கின்றனர். அவருடைய விலங்கு வலியிழந்த யானை. பூ குறவம் பூ, பாதிரி பூ என்று சொல்லப்படுகிறது. மரம் இலுப்பை மரம், பாலை மரம். அவர்களுடைய பறவைகள் புறா, பருந்து. ஊர் குறும்பு என்று அழைக்கப்படுகின்றன. நீர் வற்றிய சுனை, கிணறு. பறை துடி. யாழ் பாலை யாழ். பண் பஞ்சுரப்பன். அவர்களுடைய தொழில் வழிப்பறி, நிறை கவர்தலாக சொல்லப்படுகிறது. நிறை கவர்தல் என்றால் என்ன? நிறை என்றால் பசு என்று பொருள். பசுக்களை கவர்தல், நிறை என்றால் மாடு என்று பொருள், அவற்றை கவர்தல். இதை நாம் புறப்பொருளில் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது முதற் பொருளும் கருப்பொருளும் பார்த்தோம். இனி நாம் பார்க்க இருப்பது உரிப்பொருள். பொருளை மூன்றாக பிரித்தார்கள். முதற் பொருள் அகப்பொருளை பொறுத்தவரை பொருளை மூன்றாக பிரித்தார்கள். முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இன்று நாம் பார்க்க இருப்பது உரிப்பொருள். தலைவனும் தலைவியும் சேரக்கூடிய நேரம், பொழுது, காலம் இவற்றையெல்லாம் பார்த்தோம். இனி உரிப்பொருளை பார்க்கிறோம். குறிஞ்சி நிலத்தினுடைய உரிப்பொருள் என்னவென்று சொன்னால் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அதாவது புணர்தல் என்று சொன்னால் சேர்தல் என்று பொருள். மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் சேரக்கூடிய காரணத்தினாலது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக முல்லை நிலம். முல்லை நிலத்தினுடைய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். தலைவனுடைய வருகைக்காக தலைவி காத்து கொண்டிருப்பால் தலைவன் பொருளீட்ட சென்று விடுவான். அந்த தலைவன் காட்டுப்பகுதியின் வழியே வர வேண்டும். அவன் எப்படி வருவான்? காட்டுப்பகுதியின் இடையே பல மிருகங்கள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கடந்து நம்முடைய தலைவன் வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தன்னுடைய தலைவி என்ன செய்வாள்? காத்து கொண்டிருப்பார். முல்லை மலர் அழகான வாசனையை தன்னிடமே இருத்தி கொள்ளும். வண்டுகள் தன்னை விட்டு அகலாதவாறு முல்லை மலர் தன்னுடைய வாசனையை தன்னிடமே இருத்தி கொள்ளும். அதுபோல தலைவனுக்காக தலைவி காத்து கொண்டிருப்பால் அதுதான் காத்தலும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்றாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக பார்ப்பது மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த இடம். உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும். ஊடல் என்று சொன்னால் சண்டை என்று பொருள். மிகுந்த செல்வத்தின் காரணமாக தலைவன் தலைவியை விட்டு வேறொரு பெண்ணை தேடி செல்வான். அப்பொழுது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே சிறு சிறு ஊடல்கள் ஏற்படும். அதுதான் ஊடலும் ஊடல் நிமித்தம் என்று சொல்லப்படுகின்றது. பிறகு
நெய்தல் நிலம் பார்க்க இருக்கிறோம். நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமாக சொல்லப்படுகின்றது. இரங்களும் இரங்கல் நிமித்தமும் என்பது இதனுடைய உரிப்பொருள். தலைவன் காலையிலேயே கடற்கரைக்கு கடலுக்கு சென்று விடுவான். கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டும். இன்றளவும் நம்முடைய கடற்கரை பகுதிகளிலே கணவன் மீன்பிடிக்க சென்று விட்டான் என்று சொன்னால் மனைவி தன்னுடைய இல்லத்திலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தலைவன் வரும் வரை அந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி விளக்கு அணைந்தால் தலைவனுக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று அவர் தலைவி நினைத்து கொள்வாளாம். தன்னுடைய தலைவன் கடலுக்கு சென்று மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய தலைவனுடைய வருகைக்காக இறங்கி கொண்டிருப்பாள். அதற்கு பெயர்தான் இரங்களும் இரங்கல் நிமித்தம் என்று பெயர். கடைசியாக பாலை நிலம், பாலை நிலம் பிரிதலும் பிரிதல் நிமித்தம். பாலையில் வாழ்வதற்கு ஏற்ற சூழல்கள் கிடையாது. குறிஞ்சியைப் போலவோ முல்லையைப் போலவோ மருதத்தைப் போலவோ நெய்தலைப் போலவோ பாலையில் வாழக்கூடிய சூழல் இல்லை. அதனால் தலைவனும் தலைவியும் பிரியக்கூடிய சூழல் ஏற்படுகின்றன. அதனால்தான் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அகப்பொருளிலே முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் போன்றவற்றை நாம் பார்த்தோம். இனி மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு புதிய தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.